அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 17/10/2023 செவ்வாய்க்கிழமை, விசாகம் நட்சத்திரம். இன்று நாம் பார்க்க இருப்பது எண் 6. இந்த 6 மீனிற்கு உரிய கிரகம் சுக்கிரன். இந்த சுக்கரனின் 3 பண்புகளை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒருவர் 6 எண்ணில் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்த அன்று திங்கள் அல்லது வியாழக்கிழமையாக இருக்கிறது. அவர் பிறந்த நேரம் சாத்வீக வேளையாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த 6 சுக்கிரன் சாத்வீக அமைப்பை பெற்றவன். எப்படி இருப்பார் இவர்? இந்த உலகில் ஒரு சிலருக்கு எதிர்மறை எண்ணமே வராது, நேர்மறை எண்ணம் தான். எதையுமே பாசிட்டிவாகவே நினைப்பார்கள். ஒரு பாட்டு உண்டு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு என்று. அப்படிப்பட்டவர்கள் இவர்கள். எப்போதுமே சிரித்த முகம், வரவேற்பு, விருந்தொம்பல், இவர்கள் இருக்கும் இடம் சந்தோஷமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷ விரும்பிகள் இவர்கள். மனம் தவறான செயல்களை நினைக்கவே நினைக்காது. யாரும் கெட்டு போக வேண்டும் என்று இவர்கள் நினைக்கவே மாட்டார்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், நாமும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லா விஷயங்களும் இனிமையாக இருக்க வேண்டும். பூஞ்சோலை பிடிக்கும், பாலைவனம் இவர்களுக்கு பிடிக்காது. இது சாத்வீக அமைப்பு. ராஜச அமைப்பு. ஒருவர் 6 எண்ணில் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்தது செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை. பிறந்த நேரம் வேளை ராஜச வேளை, ராஜச அமைப்பு. தான் அனுபவித்ததை அடுத்தவர்களும் அனுபவித்தாற்போல் ருசிபட கூறுவான். மொத்தத்தில் ஒரு கலைஞன். அவனுக்கு கைதட்டல் பாராட்டு மிகவும் பிடிக்கும். ருசிப்பிரியன். எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகின்ற விஷயங்களில் இவன் தனி சிறப்பு வாய்ந்தவன். நல்லவன், யாருக்கும் எந்த விதமான தீங்கும் செய்ய மாட்டான். இவனை பாதிப்பது போல் யாரானும் ஒருவர் வேலை செய்தால் அப்பொழுது சற்று குணம் மாறத்தான் செய்யும். ஏனென்றால் சுக்கிரன் அசுர குரு, எனவே அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவான். மற்றபடி பார்த்தால் நல்லவன், நல்லவனுக்கு நல்லவன், ருஷிப்பிரியன். அடுத்து ஒரு அமைப்பு, தாமச அமைப்பு. ஒருவர் 6 எண்ணில் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்த கிழமை புதன் அல்லது சனி அல்லது ஞாயிறாக இருக்கிறது. இந்த 3 தினங்களும் தாமச தினங்கள். இந்த தாமச தினத்தில் தாமச வேளையில் பிறந்திருந்தால் தாமசம். இந்த 6 எண் தாமச குணத்தை கொண்டிருக்கும். இந்த தாமச குணம் என்பது என்ன? சுயநலம் அதிகமாக இருக்கும். தன் நலனை தவிர வேறு எந்த ஒன்றும் இவர் கண்களுக்கு தெரியாது. தனது வீட்டார் உட்பட, ஏன் மனைவி உட்பட, மக்கள் உட்பட அவர்களது கருத்துக்கு, அவர்களது இன்பத்துக்கு இவர்கள் துணை போவதே கஷ்டம். அதை பற்றி அறியவே மாட்டார்கள். தன் நலனை மட்டுமே பார்ப்பார்கள். சுக போகத்தை அனுபவிக்க மிகவும் விரும்புவார்கள். அது ஒன்றுதான் வாழ்க்கையின் பிரதானம் என்று நினைப்பார்கள்.
இது தாமச அமைப்புக்கு உரித்தான ஒரு குணம். சுக்கரனுக்கு ஆறாம் எண்ணுக்கு, நண்பர்களே, ஆறாம் எண்ணை இன்று பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, ஒரு பட்டம் பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும். செய்ய தகுந்த செய்ய வேண்டிய ஒரு வேலையை திறம்பட செய்து முடித்து என்றென்றும் அது பலன் தரும் வகையில் செய்து முடித்து இந்த பட்டத்தை, இந்த பெருமையை இன்று நீங்கள் அடைவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, ஒரு நல்ல காரியத்தை, ஒரு மங்கள காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். இன்றைய தினம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு ஒரு சில நல்ல காரியங்களை நீங்கள் திறமையாக முடித்தமையால் சுற்றி உள்ளவர்கள் மத்தியில் இன்று நீங்கள் ஒரு கதாநாயகனாக அல்லது கதாநாயகியாக ஜொலிப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கே உரிய ஒரு தனித்திறமையை பயன்படுத்தி கஷ்டத்தை போக்குவதும் நன்மையை வரவழைப்பதும் இன்று நடக்கும். நல்ல நாள் இந்த நாள். சிம்மராசி அன்பர்களே, ஒரு சில யோசனைகளை ஏற்று அது நல்ல யோசனை தான் என்று நீங்கள் நினைத்து அதை ஏற்று அதன் வழி நடந்து எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்கும் நாள் இந்த நாள். இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள். கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் திறமையை, உங்கள் நல்ல குணத்தை காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வாய்த்து நீங்களும் காட்டி ஒரு பெரிய இடத்தை பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. இந்த நாள் உயர்ந்த இடத்தை நீங்கள் அடையும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் ஒன்றை நினைத்து காரியம் ஆற்ற அது வேறொன்றாக மாறி உங்களுக்கு சற்று கஷ்டத்தை கொடுக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. கவனம். விருச்சிக ராசி அன்பர்களே, நாளைய தினத்தை கணக்கில் வைத்து அது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களது பேச்சும் உங்களது அணுகுமுறையும் இன்று இருக்கும். செய்யும் காரியங்கள் நல்லபடியாகவே முடியும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் மனம் திறந்து உங்களை பாராட்டுகின்ற அளவுக்கு எடுத்த வேலையை சிறப்பாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, இன்று
உங்களது நடத்தையில், உங்களது செயலில், எல்லாவற்றிலும் ஒரு முரண்பாடு தெரிகிறது. அது என்ன முரண்பாடு? நீங்கள் நினைத்தது ஒன்று, ஆனால் நீங்கள் நடந்து கொண்ட விதம் வேறு. கிடைத்த பலன் வேறு அல்ல, நடந்து கொண்ட விதம் வேறு என்று இருக்கிறது. இது எப்போதாவது ஒரு முறை எல்லோருக்கும் வருவதுதான், இன்று உங்களுக்கு வந்திருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, ஒரு உயர்ந்த தத்துவத்தை, அந்த தத்துவத்தின் பெருமையை சொல்ல வேண்டிய விதத்தில் நீங்கள் சொல்லும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, அந்நிய உதவியால் இன்று உங்களுக்கு வெற்றி. ஒரு செயலை செய்ய வேண்டும், நண்பர்கள் வழக்கமாக வருகின்றவர்கள் யாரும் இல்லை, புதிதாக ஒருவர் வருகிறார், அவர் உதவுகிறார், நீங்கள் செய்து முடிக்கின்றீர்கள். இப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு.